ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர். காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்கள் கணவரோட பூரண ஆயுளுக்காகவும் எல்லா வளங்களோட வாழணுங்கிறதுக்காக கடைபிடிக்கப்படுற ஒரு விரதம். இந்த நாளில் அரிசியும் காராமணியும் கலந்து செய்கிற இனிப்பு மற்றும் உப்பு அடையும் உருகாத வெண்ணையும் முக்கியமாக படைப்பாங்க. இந்த பதிவில் நம்ம உப்பு அடை தான் செய்ய போகிறோம். இனிப்பு அடை ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த அடை செய்ய பொதுவாக வீட்டில் தயார் செய்த அரிசி மாவு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சுலபமாக கடை மாவில் எப்படி உப்பு அடை செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன், வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: கடையில் வாங்கின அரிசி மாவு, தண்ணி, தேங்காய் பல் இல்லை துருவல், காராமணி, உப்பு. தாளிக்கிறதுக்கு நெய் இல்லைனா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள். காராமணியை வறுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த செய்முறையை வெள்ளாடை வீடியோவில் விரிவாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காராடைக்கு தாளிச்சிடலாம். ஒரு பழகின கடாயி இல்லை நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் இல்லை நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நம்ம தாளிக்கலாம். தாளித்த பிறகு 2 கப்பு தண்ணி விட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு, துருவின தேங்காய் இல்லை தேங்காய் பல், வேக வச்ச காராமணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் மிதமான சூட்டுக்கு அடுப்பை கொண்டு வந்துட்டு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு மாவு கட்டி தட்டாதபடி கைவிடாமல் கிளறி கொடுங்க. மாவு ஒன்றா சேர்ந்தப்புறம் நீங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். மாவு நல்ல இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே வாங்க. அது ஓரத்தில் ஒட்டாமவும் நல்ல கெட்டியாக இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் நம்ம அடுப்பை அணைச்சி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு நல்லா ஆறினப்புறம் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு ஒரே அளவாக நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி தட்டினா எல்லா அடையும் ஒரே அளவாக இருக்கும். உருட்டின மாவை கையால் வடை மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். சிலர் ஓட்டை போடாமலையும் அப்படியே வேக வைப்பாங்க. நான் ஒரு ஸ்பூனோட பின்புறம் வச்சு இந்த ஓட்டையை போட்டுக்கிறேன். இது சுலபமாக இருக்கும். இப்போ எல்லா அடையும் நம்ம தட்டி எடுக்கலாம். ஒரு எண்ணெய் தடவின இட்லி இல்லைன்னா இடியாப்ப தட்டில் அடையெல்லாம் வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்ச ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம அடையை சரியாக ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வச்சு எடுக்கலாம். எனக்கு கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. திறந்து பார்த்தா மேலே ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஆற விட்டு எடுத்துக்கலாம். அடை ஆறின பிறகு எடுத்து வைக்க ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த அடை நல்ல பெருங்காயம் இஞ்சி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த காரடையான் நோன்புக்கு இந்த உப்பு அடையும் பண்ணி பாருங்கள். இந்த காரடையான் நோன்பு திருநாளில் உங்களோட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.